வணக்கம் நண்பர்களே, நம்முடைய ஜாவா வீடியோ சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கார்பேஜ் கலெக்ஷன். கார்பேஜ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வார்த்தை. கார்பேஜ் கலெக்ஷன், கார்பேஜ் அப்படின்னா பொதுவா என்ன சொல்லலாம் அப்படின்னா குப்பை அப்படின்னு சொல்லலாம். குப்பைனா என்ன அப்படின்னா, இது நமக்கு ரொம்ப இது நம்ம வழக்கமா செய்யற ஒண்ணு. ஒரு இடத்துக்கு போவோம், அங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தின்பண்டங்கள், நம்ம கொண்டு போன சாப்பாடு பத்தின கவர் எல்லாம் கிடக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை அங்கேயே அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம். நமக்கு பயன்படுற வரைக்கும் பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம். இது நடைமுறை வாழ்க்கையில நம்ம பல இடங்கள்ல பலர் பண்றதை பார்த்துருப்போம், சில நேரங்கள்ல நம்மளே பண்ணிருப்போம். அப்ப நடைமுறை வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துகிட்டோமோ அதே போலதான ப்ரோக்ராமிங் வாழ்க்கையிலையும் நம்ம நடந்துகிட்டோம். அதுதான் கார்பேஜ் கலெக்ஷன். அப்ப ப்ரோக்ராமிங் லைஃப்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு இடத்த பயன்படுத்துவோம். பயன்படுத்திட்டு ஒரு பேனா ஒருத்தரை வாங்குவோம், பேங்க்ல எல்லாம் பார்ப்போம், பேனா ஒருத்தரை வாங்குவோம். பேனா வச்சு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவோம், அவருக்கு கொடுக்காம பேனா ஒரு இடத்துல வச்சுருவோம். அப்போ ஆப்ஜெக்ட, அதாவது பேனாங்கிறது இங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அடிப்படையில் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை நமக்கு தேவைப்படுற வரைக்கும் நம்ம பயன்படுத்துவோம். தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்டை எங்க வைக்கிறோம் அப்படிங்கறது பத்தி நம்ம கவலையே பண்ண மாட்டோம். இப்படி நடைமுறை வாழ்க்கையில நம்ம பண்ற இதே தவறு ப்ரோக்ராமிங் வாழ்க்கையிலையும் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சுதான் ஜாவால கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்போ ஜாவால குப்பையில என்ன சொல்றாங்கன்னா, நடைமுறை வாழ்க்கையில நம்ம தேவைப்படா தேவைக்கு தேவையை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஆப்ஜெக்டுகள் நம்ம பயன்படுத்துறத அங்கங்க வச்சுட்டு போறோமோ, அதே போல ப்ரோக்ராமிங்லயும் நம்ம உருவாக்குற ஆப்ஜெக்ட நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அப்படியே விடுறோம். அப்படியே விடுறது மூலமா என்ன ஆகும்னா, ஆப்ஜெக்ட் இருக்கிற இதெல்லாம் வட்ட வட்டமா இங்க போட்டு இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் தன்னுடைய வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறமும் மெமரியில தேவையில்லாத அளவுல இடத்த ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்கும். அப்படி ஆக்கிரமிச்சு உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய நீங்க ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிருக்கீங்கன்னா அந்த வெப்சைட் இதெல்லாம் ரொம்ப மெதுவா ஸ்லோவா இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இதை தவிர்க்கணும். இதை தவிர்க்கிறது எப்படி அப்படின்னா, அதுக்கு ஜாவா பயன்படுத்துற ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு டெக்னிக் அப்படிங்கறது கார்பேஜ் கலெக்ஷன். நம்ம குப்பையை போட்டுக்கிட்டே இருக்கோம், ஒருத்தர் வந்து அதை துப்புரவுபடுத்திக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோம். ரொம்ப வசதியா இருக்கும் இல்லையா? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ குப்பையை போட்டா கூட உடனுக்குடன் அந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டாங்கன்னா அந்த இடம் எப்பவும் சுத்தமா நல்ல துப்புரவா இருக்கும் இல்லையா? அதே போலதான் ஜாவால நம்ம ஆப்ஜெக்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஜாவா கிளாஸஸ் வச்சிருக்கோம். நம்ம ஆப்ஜெக்ட ஒவ்வொரு ஜாவா கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை இப்படி உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உருவாக்கி அந்த தேவை புரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை நம்ம மெமரியில அப்படியே விட்டுட்டு போயிருவோம். நம்ம விட்டுட்டு போன உடனே ஜாவா அவர் ஒரு வேலைக்காரர் வச்சிருக்காரு, அந்த வேலைக்காரருக்கு பேரு கார்பேஜ் கலெக்டர், அதாவது குப்பை எல்லாம் சேகரிக்கிறவர். இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் மெமரியில இருந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அப்ப தன்னியல்பாவே கார்பேஜ் கலெக்டர் நம்முடைய ஜாவா கிளாஸோட சேர்ந்து பின்னாடி இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ கார்பேஜ் கலெக்டர்ங்கிறதே மல்டி த்ரெடி அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் நம்ம மல்டி த்ரெடி விவாதிக்கல, அதை வேற வீடியோல பார்ப்போம். இந்த கார்பேஜ் கலெக்டர்ங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய ஜாவா ப்ரோக்ராம்ல எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் அன்யூஸ்டா இருக்கும், எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்ம பயன்படுத்தி தற்சமயம் பயன்படுத்தாம விட்டுட்டோம், எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணாம இருக்கணும், நாட் ரெஃபர்டு ஜாவா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்யூஸ்டு ஜாவா ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடுற வேலையை இந்த கார்பேஜ் கலெக்டர் எடுத்துக்கிடுவார். இந்த கார்பேஜ் கலெக்டர் தான் சுருக்கமா ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிசிங்கிற மெத்தட சிஸ்டம் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து நம்ம கூப்பிடலாம். இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். நம்ம ஸ்டாட்டிக் தான் என்னங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம், கிளாஸ் நேம் வச்சு அதனாலதான் இந்த மெத்தட கால் பண்றோம். இந்த ஜிசிங்கிற மெத்தட் மூலமா நம்ம கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கறத அச்சீவ் பண்றோம். அப்ப நீங்க இப்படி சொல்றீங்களே, அந்த ஆப்ஜெக்ட வந்து இந்த ஜிசிங்கிற மெத்தட் போய் மெமரியில இருந்து எடுத்துருமா? அப்ப நான் அந்த ஆப்ஜெக்ட நெட்வொர்க்ல வேற ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணியிருந்தா என்ன ஆகும், டேட்டா பேஸ்ல வேற ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணியிருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜிசி, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் தன் உயிரை விட போகுது. உயிரை விட போகிறதுக்கு முன்னாடி ஜிசி அந்த ஆப்ஜெக்டுடைய உயிரை மெமரியில இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, மெமரியில இருந்து ஆப்ஜெக்ட் அகற்றுவதற்கு முன்னாடி உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு இந்த ஜிசி கேட்கும். ஃபைனல் விஷ், கடைசி ஆசை என்ன அப்படின்னு இந்த ஜிசி கேட்கும் ஆப்ஜெக்ட் கிட்ட போய். அப்போ ஆப்ஜெக்ட் என்னுடைய கடைசி ஆசையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும்னா ஃபைனலைஸ் அப்படிங்கிற மெத்தட கூடலாம்.
இந்த மெத்தட கூப்பிட்டு என்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு, எனக்கும் டேட்டாபேஸ்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க, நான் நெட்வொர்க்கிங்ல என்னை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அதை டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க, அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன கார்பேஜா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா இந்த ஃபைனலைஸ் மெத்தட் மூலமா சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஃபைனலைஸ் மெத்தட் யார் மேல இயங்கும் சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, இந்த ஃபைனலைஸ் மெத்தட் ஆப்ஜெக்ட் மேலதான இயங்கும், ஏன்னா ஆப்ஜெக்டினுடைய கடைசி ஆசை என்ன ஃபைனல் விஷ் என்னங்கிறதுனால நம்ம சொல்றோம். அதனால இந்த ஃபைனலைஸ் மெத்தட் java.lang.object அப்படிங்கிற கிளாஸ்ல தான் இருக்கு. ஃபைனலைஸ் அப்படிங்கிற மெத்தட் java.lang.object அப்படிங்கிற கிளாஸ்ல தான் இந்த ஃபைனலைஸ் மெத்தட் இருக்கும், ஏன்னா இந்த மெத்தட் ஒவ்வொரு ஜாவா ஆப்ஜெக்ட் மேலேயும் இயங்க போகுது. இந்த ஃபைனலைஸ் மெத்தட் இயங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ஜிசி அதாவது கார்பேஜ் கலெக்டர் இயங்கி தேவையில்லாத பயன்படுத்தப்படாத ஆப்ஜெக்ட்களை மெமரியிலிருந்து ரிமூவ் பண்ற வேலையை பார்த்தோம். இதுதான் கார்பேஜ் கலெக்ஷன் அல்லது கார்பேஜ் கலெக்டர் என்பதை பத்தி ஜாவா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சொல்றோம். வேறு ஜாவா தலைப்புகளை வரும் வீடியோக்களில் பார்ப்போம்.